ஒரு பையன் ஒரு இந்த விளக்கு கொண்டு போனார், ஓடிக்கொண்டு. அப்போ அவரை நான் மறைச்சிக்கிட்டு எங்கே கொண்டு, அதை காட்டுறது என்னோட கப்பல் கூட மோதிரம் இருப்பாங்க, அத்தனை இருந்திருக்கு. அப்படித்தான் ஆடையை அசைஞ்சாலும் விளக்கு ஆடுமே தவிர விளக்கு உழவும் மாட்டுது, அணையவும் மாட்டுது. வெள்ளோயிட் சென்ற இடத்துலையோ அங்கேயெல்லாம் பந்திருக்கணும். அப்போ இப்படியெல்லாம் கெடுபடி வந்த உடனே அந்த தொழில் அருகி அருகி குறைஞ்சி போய் அது கிட்டத்தட்ட பிறகு அதை கள்ளக்கடத்தன்னு சொல்கிற ஒரு சம்பாரிசியெல்லாம் கொண்டு வந்து பரத்தி போட்டு பிறகு வந்து சிங்கள அனைத்து கப்பல்களிலும் இரவு போக்குவரத்துகளில் முக்கியமாக இரண்டு வகையான வர்ண விளக்குகள் பயன்படுத்தப்படுவது வழமை. அதுவும் பழைய பாய்மர கப்பல்களில் வலது பக்கமாக பயன்படுத்தப்பட்ட பச்சை நிறமாக ஒளிரக்கூடிய விளக்கு ஒன்றினை வல்வெட்டித்துறையில் உள்ள சீவரத்தினம் அவர்கள் இன்றும் பாதுகாத்து வருகின்றார். இந்த விளக்கு அன்னை பூரணி கப்பல் காலத்துக்குரியதாக கருதப்படுகிறது. இன்றைய கப்பல்களில் நவீன முறையிலான மின்சார விளக்குகளே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இது அந்த காலத்தில் புயல் கூட அணையாத வண்ணம் ஒளிரக்கூடியதாக வடிவமைத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 100 வருடங்களுக்கு மேற்பட்டதாக அவர் கூறுகிறார். ஒரு பையன் ஒரு இந்த விளக்கு கொண்டு போனார், ஓடிக்கொண்டு. அப்போ அவரை நான் மறைச்சிக்கிட்டு எங்கே கொண்டு போயிருந்தேன், இல்லையாண்டு சிரித்து போட்டு வைக்கப்பட்டு அவர் கொண்டு போனதை இதை அவர் சும்மா கொஞ்சம் காசுக்கு விற்றுட்டு அவர் மது இறந்துருக்கோம் இன்னத்துக்கோ தான் போயிருக்கிறார். நான் சொன்னேன், இல்லை அப்போ நான் அதுக்கு காசு வரேன்ட்டு அதை வாங்கி கொண்டு வந்து பார்த்தா அது வந்து பெருமதி வேறு. இந்த அன்னபூரணி கப்பல் காலத்து ஒத்த காலத்தில் ஓடின கப்பல் வழிய அப்போ எங்களுக்கு வாகனங்களில் ரோட்டில் அல்லது பிளேனில் இருக்கிற மாதிரி வலை பக்கம் இடது பக்கம் மாதிரி அதை காட்டுற என்னோடய கப்பல் கூட மோதிரம் இருப்பாங்க, அத்தனை இருந்திருக்கு. அப்போ அதுக்கு அந்த ஒரு பக்கம் பச்சை விளக்கும் ஒரு பக்கம் சிவத்த விளக்கும் அதை தூங்க விடுறது. அங்கே விளக்குன்னு சொன்னால் மண்ணெண்ணையில் எழுதுகிற விளக்கு தான், ஆனால் எந்த புயல் வந்தாலும் அதை அணையாது. அந்த விதமாக அது செய்து வச்சுருக்கு. அந்த அது அது இந்த டெக்னிக்கல் நாலேஜ் அப்படி அதிலே இருக்குது. எந்த புயல் வந்தாலும் அந்த ஆடுமே தவிர அதை அணையாது. அப்போ பச்சை பக்கம் எனக்கு தெரியாத வலது பக்கம் இதே மாதிரி ஒரு சிவப்பு இது லாம்பு இருக்குது, அது இடது பக்கம். அப்போ இது இந்த வயசு அந்த அனபூர்ணியத்த காலத்தை விட மூப்பண்டு கூட சொல்லலாம், எந்த கப்பலுக்கு உரியன்னு தெரியாது. இப்படி பல பொருட்கள் இங்கே இருக்கு. இந்த விளக்கு வந்து எந்த புயலுக்கும் அணையாதது, இது நீங்கள் திறந்து பார்க்கலாம். இதுகளை எப்படி இந்த விளக்கு கொளுத்துறது, எந்த புயலுக்கும் அணையாதது. அப்போ பச்சை கண்ணாடியால் போட்டிருக்கக்கூடிய வெளிச்சம் இந்த இந்த பக்கம் பச்சையாகவே தான் தெரியும். அப்போ இது என்ன பொறுத்தாலும் வலது பக்கம் உள்ள லைட். இதே மாதிரி சிவத்த கண்ணாடி போட்ட இருக்கும், அது கப்பலில் இடது பக்கத்தில். அப்போ இன்னொரு கப்பலுக்கோ அல்லது காபர்லேயோ எங்கே போனாலும் இது இடம் பலத்தை காட்டக்கூடிய கப்பல். அப்போ இந்த இது வந்து ஒரு அரும்பொருள் எனக்கு. அதை நான் உலகாலம் சேகரித்து காப்பாற்றி அதை வச்சுருந்து இப்போ தான் இதை நான் வடிவா துளக்கி இப்போ நான் இன்னும் பார்த்தேன்னு நல்லா துளக்கிட்டு நான் என்னுடைய முன் வாசலில் இதை நான் வைக்க வைக்க ஜோதிச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு பொருள். இதே மாதிரி பலரும் அதை இப்படி இப்படியான பொருட்கள் எத்தனையோ இப்போ நாங்கள் உலக்கு அது ஒரு கூட தெரியாத ஆட்டுக்கள் தெரியாத காலம் போயிட்டு அப்படியான காலத்தில் இப்படியான பொருட்களை யாரும் சேகரித்து வச்சா மூதாதையர்களுக்கு நாங்கள் சொன்னால் இது வந்து ஆவணப்படுத்துறக்குரிய ஒரு ஒரு ஆதாரம்.
வலிமையான கண்ணாடியும் நிறைகூடிய பித்தளையினாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கப்பலில் இரவு விலைகளில் தூரத்தை பார்க்கின்ற போது பச்சை விளக்கும் சிவப்பு விளக்கும் தெரிகின்ற போது கப்பல் நீராக வருவதாக அர்த்தம். பச்சை விளக்கு மட்டும் தெரிகின்ற போது கப்பல் இடமிருந்து பலமாக சென்று கொண்டிருக்கின்றதை குறிக்கும். இடது பக்க சிவப்பு விளக்கு பொட் என்றும் வலதுபுற விளக்கு ஸ்டார் போர்ட் என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு விலை கொடுத்து வாங்குறேன்டா எத்தனையோ சிலருடைய ஒரு சிலர் லட்சக்கணக்கும் வாங்கக்கூடும். அப்படியான ஒரு பொருள் தான் இது. ஒரு கேப்டன்ட்டு இப்போ அவர் வருவார். இதை பற்றி விவரத்தை அவரே ஒரு டாக்குமெண்ட் பிரிப்பு பண்ணி தர சொல்லியிருக்கேன். என்னடா நான் அதில் ஒரு தேர்ந்தால் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை பற்றி ஒரு ஆவணப்படுத்தணும் வேண்டாம். அது இந்த துறையில் உள்ள ஒரு ஆள் தான் அதை எழுதினான் எல்லாம். இது எந்த காலத்தானா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கூகுளில் போனால் நீங்கள் எப்படியானது நான் பார்த்தேன். நான் அதில் போட்டிருக்குது பாய்மர கப்பல் தான். இது என்ஜின் கப்பல் அது இல்லை, நீராவி கப்பல் எல்லாமே இல்லை. இது பாய்மர கப்பலுக்குரியது தான். இந்த பாய்மரம் அந்த கப்பல் ஆடும், இதன் அசையும். அப்போ அப்படித்தான் ஆடி அசைஞ்சாலும் விளக்கு ஆடுமே தவிர விளக்கு உழவும் மாட்டது, அணையவும் மாட்டது. அப்போ இருந்த சோடியும் இந்த ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அதில் எங்கேயோ போயிருக்கலாம் தான். இது இந்த வரலாறு. அப்போ இந்த பொருள் ஒரு அறம்பொருளாக நான் அதை சமைச்சு வச்சுக்கேன். எங்களோட ஊரில் நிறைய பேர் கப்பல் தொழில் செய்த பாய்மர கப்பல் இருந்து இப்போ இந்த பல சுதந்திரங்களை சாப்பிட 48 ஆண்டு தான் அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இதை கொண்டு வந்து எங்களுந்த கப்பல் இதுகளையெல்லாம் தடை செய்ய இல்லவே. ஆனால் எங்களுந்த மூதாதர்களால் அதுக்கு தாக்க பிடிக்க முடியல. கப்டன் என்ற சர்டிஃபிகேட் இருக்கணும், இவ்வளோ குறு இருக்கணும், அவைக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், அந்த கப்பல் வந்து அவைந்த தராதரத்துக்கு இருக்கணும், வெள்ளோயிட்ஸ் என்ற இடத்துலையோ அங்கேயெல்லாம் பதிஞ்சிருக்கணும். அப்போ இப்படியெல்லாம் கெடுபடி வந்த உடனே அந்த தொழில் அருகே குறைஞ்சி போய் அது கிட்டத்தட்ட பிறகு அதை கள்ளக்கடத்தன்று சொல்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டுது. நாங்கள் நேர் வழியால் போய் வந்த நாங்கள். ஒரு காலத்தில் அம்மா சொல்கிறோம் பிளேட் காலம். நான் பிறக்க முதல் நான் நினைக்கிறேன் 1940 அப்போ அம்மா பிளேட் என்று சொன்ன கதை எனக்கு பிறகுதான் தெரிஞ்சது. பிளேக் என்று ஒரு நோய் என்று இலங்கையில் பரவி இருக்கு. அந்த நோய் வந்து இங்கே தென்னிலங்கையில் நிறைய. அப்போ உணவு இல்லை, நெல் இல்லை, பஞ்சம். அப்போ இலங்கை அரசாங்கம் அம்மா சொல்கிறா தாங்கள் அப்படிங்களா அரிசியெல்லாம் கொண்டு வந்து இந்த முத்தமெல்லாம் கொண்டு வந்து அங்கே இந்தியாவிலிருந்து சம்பரிசியெல்லாம் கொண்டு வந்து பரத்தி போட்டு பிறகு வந்து சிங்களாக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு போகிறான். ஆனால் அந்த நேரம் நினைக்கிறேன் சுதந்திரம் கிடைக்கும் கிடைக்காத ஒரு காலமாக இருக்க வேணும். அப்போ சிங்கள அரசாங்கம் கூட தெரிஞ்சும் தெரியாமல் விட்டது. அப்போ அதை தீர்த்தது கூட எங்களுடைய இந்த கப்பல் தொழில் தான். எங்கட பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாலுமிகள் தான். அதில் ஒரு சிலர் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தாலும் மாலுமிகளும் மீனவர்களும் தான். அப்போ எங்களது அடிப்படை கடல் தான். ஒரு பாய்மர கப்பலின் சிறிய ஒரு விளக்காக இது இருந்தாலும் இதுவும் தற்காலத்தில் அரிதான விடயமே. பலருக்கு இது என்ன பொருள் என்று தெரியாமல் இருந்திருக்கும். இக்காணொலியினூடாக இன்று விளங்கி கொண்டிருப்பீர்கள். அரிதான விடயங்களை பாதுகாப்பது என்பது சிறப்பான விடயமே. இந்த விளக்கு இன்று ஒளிராமல் விட்டாலும் அதன் வடிவமைப்பு எத்தனை வருடங்களானாலும் மிளிர்ந்து கொண்டே இருக்கும்.